வாங்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியர்டு ஃபுட். நம்ம வியர்டு ஃபுட் பற்றி நிறைய இடத்துல கேட்டிருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த மாதிரி க்ரொக்கடைலு, ஸ்னேக்ஸு, இந்த மாதிரி சைனீஸ் பீப்புள், ஜாப்பனீஸ் பீப்புள், வேர்ல்டு ஓவர் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் நிறைய பேர் வந்து நிறைய வியர்டான ஃபுட்லாம் ஃபைண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டாப் 10 மோஸ்ட் வியர்டு ஃபுட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். நம்ம இந்தியன்ஸில் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோம், இந்த சிக்கன், மட்டன், இல்லைனா கவு, அப்புறம் காடை கௌதாரி, ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். இதே வந்து சைனீஸ் பீப்புள் போயிட்டீங்கன்னா ஸ்னேக்கு, கிராக்கடையில், ஃப்ராகு, ஸோ அந்த மாதிரி நிறையா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஊரில் வந்து மண் சரியில்லை. இந்த ஹிரோஷிமா, நாகசாக்கி அந்த மாதிரி இன்சிடென்ட்னால அவங்க ஊரில் ஒன்றுமே விளையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க இருக்கிறது எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வியர்டான ஃபுட்டு, கிரேஜியான ஃபுட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு இப்போது நிறைய வியர்டான ஃபுட்லாம் நம்ம வேர்ல்டு வைடு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. அதை விட ஒரு படி மேலே போய் அதிகமான வியர்டான ஃபுட்லாம் நிறைய பீப்புள்ஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப கிரேசியான, ரொம்ப வியர்டான ஃபுட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும், ஸ்கிப் பண்ண. ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம சைனாலேருந்து ஆரம்பிச்சிடலாமே. ஏன்னா சைனாவில் தான் வந்து அதிகமான வியர்டான ஃபுட்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சைனீஸ் ஃபுட்டு. என்னது அப்படின்னா, கேவியர் ஆஃப் த ஈஸ்ட். இது வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பறவையோட கூட்டை வச்சு சூப் செய்கிறாங்க. என்னடா அது, ஒரு கூட்டு வச்சு சூப் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க முடியும். அதுவும் வந்து ஷிஃப்ட்டு அப்படிங்கிற ஒரு பேர்டோட கூட்டு வச்சு தான் வந்து இந்த சூப்பை செய்கிறாங்க. ஏன் அந்த பறவை மட்டும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மற்ற பறவைலாம் எப்படி அதோட கூட்டை கட்டும் அப்படின்னா, லீஃபை வச்சு கட்டும், இல்லைனா அப்படின்னா ஸ்டிக்ஸை வச்சு கட்டும். ஆனால் வந்து இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து அதோட சலைவை வச்சு அந்த நெஸ்ட்டை வந்து கட்டுது. ஸோ அதனால தான் வந்து இந்த பறவையோட கூட்டை வந்து அவங்க சூப்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் ஆஃப் சூப் வந்து $30 to $100 வருதுங்க. இதே வந்து இந்தியன் ருப்பியில் வந்து 2000 to 8000 வரைக்கும் இருக்குங்க. பார்த்துக்கோங்க, இது ஒரு சின்ன பவுல் ஆஃப் சூப் வந்து இவ்வளோ விலை இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்புறம் இது இந்த நெஸ்ட்டு வந்து கேஜி கணக்காக விற்பாங்க. எப்படி அப்படின்னா, $2000 to $10000 வரைக்கும் வைப்பாங்க. நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து 1.5 to 7.5 lakh வரைக்கும் இது விற்கப்படுது. இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பீடிங் சீசனில் மட்டும்தான் வந்து இதோட கூட்டை கட்டும். இயர்லி 3 times மட்டும்தான் இதோட கூட்டையே கட்டும். அதுவும் வந்து இதோட கூட்டு வந்து 35 days ஆகும் கட்டுறக்காக. இதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சைனாவில் போய் தாராளமாக ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன், ஃப்ரைடு டரண்டுலாஸ். இது வந்து கம்போடியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஆஜன் ஆயிருக்கு. டரண்டுலாஸ் அப்படின்னா ஸ்பைடருங்க. நம்ம அந்த வீட்டில் இருக்க பார்த்தீங்களா, சவுத்துலலாம் குட்டி குட்டியாக ஸ்பைடரு, அந்த மாதிரி ஸ்பைடர் இல்லைங்க. இது வந்து நம்ம பாம் சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிற ஸ்பைடர். இது இந்த ஸ்பைடர் தான் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. என்னென்ன ஸ்பைடர்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து எப்போலேருந்து இந்த கம்போடியா நாட்டில் வந்து இது ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னா, பால் பாட் அப்படிங்கிற ரூலர் வந்து இந்த கம்போடியா நாட்டை வந்து ரூல் பண்ணும்போது தான் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அவர் ரூல் பண்ணும்போது வந்து சராசரியாக 2 million பீப்புள் வந்து செத்துருக்காங்க. அது ஏன், எதுக்காக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பைடரை வந்து கொஞ்சம் கார்லிக்கும் கொஞ்சம் சால்ட்டும் அப்புறம் ஸ்பைஸும் போட்டு இது வந்து வறுத்தெடுப்பாங்க. இது வந்து மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சிக்கன் மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது அர்க்னோஃபோபியா இருந்துச்சுன்னா தயவுசெய்து இது இப்போ நீங்கள் இது பக்கம் கூட போகாதீங்க. ஸோ யாருக்காவது இங்கே ட்ரை பண்ணணும், யாருக்காவது சாப்பிட்ணும், டிஃப்ரெண்ட்டாக நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வேறு சிக்கன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், சிக்கன் லவர்ஸ் எல்லாம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ். இது வந்து ஜப்பானில் வந்து ஆரிஜினல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பஃபர் ஃபிஷ் வந்து அதிகமான டேஞ்சரஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது அந்த பஃபர் ஃபிஷோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லெவல் டாக்ஸின் இருக்கு. டெட்ரோடோ டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் வந்து இதோட ஸ்கின்ல வந்து இருக்கு. இது வந்து சைனைடு
நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்கள சைனைட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின், அதை விட 1,250 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். அப்போ யோசித்து பாருங்க எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அது இப்போ ஒரு பாய்சனஸான டாக்ஸினாக இருக்கும். அது வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிரும், இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் டெத் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு வெல் ட்ரெயின்டு செஃப் கிட்ட கொடுத்து ஒரு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுத்து தான் வந்து இது சாப்பிடணும். நீங்கள் ஃபோர்த் ஒன் என்னது அப்படின்னா ஃபெர்டிலைஸ்டு எக். இது வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஆரிஜினாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் சிக்கனாக ஹாஃப் எக்காக இருக்கும். அது எப்படி செய்வாங்க அப்படின்னா ஒரு எக்கு வந்து ஹேட்சாக இருக்குது ஒரு 17 டேஸ் இல்லை அப்படின்னா 21 டேஸ் அந்த பிட்வீன் அந்த கேப்பில் வந்து அதை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயில் பண்ணும்போது ஹாஃப் ஹேட்ச் ஆன ஹாஃப் ஹேட்ச் ஆகாத சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் அதை பார்க்க வந்து எக்கும் சிக்கனும் ரெண்டுமே ஒட்டி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் வந்து அந்த ஃபுட் இருக்கும். இந்த ஃபுட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா பலுட். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாக ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக்காக வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இது மென்ஷன் பண்ணுறாங்க. இதே பலுட் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டை இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்காமா, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி இல்லை சில அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சில இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பலுட். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் என்னடா இதில் என்ன இருக்குது, எல்லாருமே சாப்பிடுவாங்களே, இதில் என்ன புதுசாக நீ வேர்டு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆக்டோபஸ் சாப்பிட்டா பரவாயில்ல, இதில் வந்து லைவ் ஆக்டோபஸ் சாப்பிட்றாங்க, உயிரோடு அப்படியே உயிரோடு இருக்கான ஆக்டோபஸை வந்து அப்படியே சாப்பிட்றாங்க. நம்ம அங்கே வந்து ஆக்டோபஸை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஆனால் அவங்களும் ஆக்டோபஸ் இப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு உண்மையாக எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஆக்டோபஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் பீஸாக வந்து சாப் பண்ணுவாங்க. சாப் பண்ணக்கப்புறம் கூட அது வந்து லைவாக தான் இருக்கும், பிகாஸ் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஆக்டோபஸ் ஆகாது. அதோட டெங்டகஸ் எல்லாம் வந்து லைவில் தான் இருக்கும், மீன் எப்படி சொல்கிறது உயிரோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து சி சேம் அப்படிங்கிற ஒரு ஆயில் போடுவாங்களாம்மா, அது போர் பண்ணக்கப்புறம் பெப்பர் சால்ட் ஸோ அவங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே லைவான ஆக்டோபஸ் வந்து போய் அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அதே வந்து அவங்க சாப் ஸ்டிக் மூலமாக வந்து சாப்பிடுவாங்க. இதுல என்ன அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் லிப்ஸ்லேயோ இல்லை டீத்துலேயோ வந்து அதோட டென்டிகல்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வாய்க்குல போட்டு நல்லா சீவ் பண்ணி நீங்கள் முழுங்கணும். நீங்கள் ஒழுங்காக வந்து சீவ் பண்ணாமல் முழுங்கினீங்கன்னு அப்படின்னா வந்து உங்களுக்கு தொண்டில் போய் சிக்கிரும், இல்லை வேற எங்கே இடத்துல போய் உங்களுக்கு அந்த டென்டிகல்ஸ் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ சிக்கிரும் அது வந்து ஒரு வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லைஃபோட சாப்பிட்றாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா ஒருவேளை சாப்பிடும் நல்லா சீவ் பண்ணக்கப்புறமும் நம்ம முழுங்குறோம் இல்லை, அது முழுங்கினக்கப்புறமும் எங்கேயாவது போய் தொண்டையிலையோ இல்லை எங்கேயாவது போய் ஸ்டொமக்லையோ இல்லை இந்த பைப்பில் எங்கேயாவது போய் ஸ்டிக் அரிச்சுனா அது டென்டிகல்ஸ் நல்லா போய் லாக் அரிச்சுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒழுங்காக ஆக்சிஜன் சப்ளை போகாமல் ஒழுங்காக ஃபுட் இன்டேக் முடியாமல் ஒரு மாதிரி இருக்கவும் பிடிச்சிக்கிச்சுன்னா அவர் பைப்பை என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஃபுட்டில் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இது ஒரு அட்வென்ச்சராக கண்டிப்பாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபுட்டு. அந்த லைவ் ஆக்டோபஸ் அப்புறம் இந்த பஃபர் ஃபிஷ் இது இருக்கிறதுலே மோஸ்ட் டாக்ஸின் பாய்சனஸ் டாக்ஸின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்கின்ல. அப்பவும் அதை சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தில்லு தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஃபுட்டு யாராவது சாப்பிட்ணும், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த பஃபர் ஃபிஷ்ஷையும் இந்த லைவ் ஆக்டோபஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன் என்னது அப்படின்னா எக்ஸ்கிரீம் அண்ட் காஃபி. இது வந்து இந்தோனேஷியாவில் ஆரிஜினல் இருக்குது. இருக்கிறதுலே வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபினா அது இதாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா கோபி லூவாக். இந்த லூவாக் அப்படிங்கிற ஒரு பேருக்கும் ஒரு கேட்டுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குங்க. ஒரு கேட்டோட பேர் தான் லூவாக். இருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த கேட்டுக்கு வந்து காஃபி பீன் கொடுத்துருவாங்க. அந்த பீன் வந்து அந்த கேட்டு சாப்பிட்டு முழுங்கும். ஸோ முழுங்கினதுக்கப்புறம் அந்த கொட்டையை வந்து அந்த கேட்டால் டைஜஸ் பண்ண முடியாது. டைஜஸ் பண்ணுறக்கூடிய ஒரு என்சைம் அதுக்கிட்ட இல்லை. ஸோ அது டைஜஸ் ஆகாதனால அது பின்வழியே பூப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கு பூப்புன்னு உங்களுக்கு என்னென்னே தெரியும், நான் தமிழில் சொல்ல தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி வர அதோட காஃபி கொட்டையை தான் வந்து எடுத்து அந்த காஃபி செய்கிறாங்க. இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேட்டோட வயிற்றுக்குள்ளே போய் நியூட்ரிஷன் இதெல்லாம் கலந்து அந்த பீன் வெளியே வரனால அது ஒரு பெஸ்ட் அரோமான்னு சொல்கிறாங்க.
அந்த உள்ளே வரனால ஸோ ஒரு பெஸ்ட் அரோமா ஒரு ஸ்பெசிஃபிக்கான அரோமான்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா எனக்கு அரோமான்னு சத்தியமாக போயிடல. இதில் என்ன எக்ஸ்பென்சிவ், எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா $120 to $3,000. இது வந்து இந்தியன் ருப்பியில் எவ்வளோ அப்படின்னா 8,000 to 22,000 வரைக்கும் இந்த காஃபியோட விலைங்க. ஒரு காஃபி வந்து இவ்வளோ விலை இருக்குமா? அதுவும் வந்து இந்த மூலியமாக வர காஃபி எதுக்கு இவ்வளோ விலை இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி வீடான ஃபுட்டெலாம் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு கூட எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடான காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் இந்தோனேஷியாவில் ட்ரை பண்ணலாம். 7th ஒன் என்னது அப்படின்னா பஃபின்ஸ் ஹார்ட். இது வந்து ஐஸ்லாண்டில் ஒரிஜினல் இருக்குது. பஃபின் அப்படின்னா ஒரு பேர்டு, நம்ம ஊரில் பேரட்டு டக் மாதிரி அதுவும் ஒரு பேர்டு தான். ஸோ இதுக்கு நிறைய ஒரு பட்டப்பேர் இருக்குது. என்னது அப்படின்னா க்ளோன் ஆஃப் தி ஓஷன். இதோட அப்பியரன்ஸும் இதோட செயலும் வந்து ஒரு க்ளோன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது க்ளோன் ஆஃப் தி ஓஷன் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சீ பேரட். இதோட மூக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேரட்டோட மூக்கு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேரட்டுக்கு குட்டியாக இருக்கும், ஆனால் இதுக்கு பெருசாக இருக்கும். நீங்கள் கூட இந்த இமேஜில் பார்க்கலாம். இதனால தான் வந்து இது சீ பேரட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இதை வந்து நிறைய மக்கள் வந்து வேட்டையாடுவாங்க. எங்கே வேட்டையாடுவாங்க அப்படின்னா ஐஸ்லாண்டில் வந்து ஸ்கை ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்டில் வந்து ஹண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸை வேட்டையாடும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸை பிடிச்சி அவங்க அதோட நெக்கு கை கல் உடச்சி போட்டுருவாங்க. உடச்சி போட்டு அதோட ஹார்ட் வந்து அப்படியே லைவாக அறுத்தெடுத்து அப்படியே ராவை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பஃபின்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஒன்று என்னது அப்படின்னா ஸ்னேக் வின். இது எங்கே அஜினா இருக்குது அப்படின்னா வியட்நாம். ஸோ இந்த ஸ்னேக் வின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக்காலாம் வந்து வைனா மாற்றி குடிப்பாங்க. என்னடா எப்படி அந்த ஸ்னேக்கை வந்து வைனா மாற்றி கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா? எப்படி அப்படின்னா ரைஸ் வெயினில் வந்து இந்த ஸ்னேக்கை உள்ளே போட்டுருவாங்க, அதோட வயிற்றை வெட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த வயிற்றை வெட்டி போட்டதுனால அதோட பிளட்டெல்லாம் வந்து அந்த ரைஸ் வெயினில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி பல மாதத்துக்கு வந்து அப்படியே வச்சுருவாங்க. எதுக்குன்னா வந்து அந்த பிளட்ல இருக்கிற பாய்சன்லாம் வந்து அந்த ரைஸ் வெயினில் ஃபுல்லாக போய் டிசால்வ் ஆகி அது வந்து நான் பாய்சனஸாக மாற்றும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லைனா இயர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த வெயின் எடுத்து குடிப்பாங்க. இது இந்த வெயினை வந்து ஒரு மெடிக்கல் யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து இது எந்த அளவுக்கு உண்மையாக கொண்டு வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ வியட்நாமில் வந்து அதிகமான ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பாய்சனஸான ஸ்னேக்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து போட்டு அதை வயிற்றை வட்டி அந்த ரைஸ் வெயின் லேக்கில் போட்டு அந்த பிளட்லாம் வந்து டிசால்வ் ஆகி ஸோ இந்த மாதிரி வெயினாக மாற்றி அந்த வெயினை வந்து ஸோ மெடிக்கல் யூஸ்ன்னு சொல்லி இது பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்னேக் வெயின் வந்து எங்கன்னா வியட்நாமில். 9th ஒன்று என்னது அப்படின்னா வைட் அண்ட் சூப். இது வந்து லோஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து ஆரிஜினல் இருக்குது. ஸோ இந்த வைட் அண்ட் சூப்பை வந்து வைட் அண்டை வந்து நம்ம ஊர் பாஷையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரையான். இந்த கரையானத்தை வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷ்ரிம்ப் அப்படி ஷ்ரிம்ப் சீ ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட் இருக்குமா? ஸோ நம்ம மனுஷங்க என்னென்ன சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, என்ன கடைசியில் சாப்பிட்றாங்க, ஒரு ஃபுட்டு கூட ஒரு லிவிங் திங்ஸ் கூட வர்றதில்லை, எல்லாமே டேஸ்ட் பார்த்துடுறாங்க. என்ன பண்ணுறது, கரையான கூட விட்டு இருக்கல பார்த்தீங்களா, எல்லா ஃபுட்டையுமே சாப்பிட்டு எல்லாமே ஒரு டேஸ்ட் பார்த்துடுறாங்க. லாஸ்ட் பட் நான் லீஸ்ட் மக்களே, நம்ம கடைசியை பார்க்க போகிறது 10th ஒன்று என்னது அப்படின்னா ஜெல்லிடு மூஸ் நோஸ். என்னடா நோஸ்ன்னு பார்க்குறீங்களா? மூஸுங்கிறது ஒரு அனிமல், இது தெரில அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதுதான் மூஸ். இந்த மூஸோட நோஸை மட்டும் வெட்டி சமைச்சு சாப்பிட்றது. ஸோ நம்ம மனுஷங்க எதுவுமே விடுறது இல்லைங்க, நடக்கிறது ஓடுறது தவழ்கிறது எதுவுமே விடுறதில்லை. சரி அப்படியே விடுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் அந்த நடக்கிறதுலையும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சி என்னென்னமோ சாப்பிட்றாங்க. எப்படிதான் எல்லாம் சாப்பிட்றாங்க சத்தியமாக தெரில. ஸோ இது எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த நோஸை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து அந்த நோஸில் வந்து ஆனியன் பெப்பர் அதெல்லாம் போட்டு பாயில் பண்ணுவாங்களாம்மா. ஸோ அந்த பாயில் பண்ணும்போது அந்த நாஸ்டில்ஸ்லாம் வந்து க்ளீன் ஆயிருமாம்மா, க்ளீன் ஆகி இந்த உள்ளே இருக்கிற ஹேர்லாம் வந்து அந்த பாயில் பண்ணுறதுல வந்து எல்லாமே போயிருமாம்மா. ஸோ போனதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிடுவாங்களாம்மா. இதுவும் வந்து ஒரு க்ரேஸியான ஃபுட்டு தான். ஸோ இந்த இது இந்த ஃபுட்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் கிடைக்காதாம்மா, இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் கிடைக்குமாம்மா. இந்த மாதிரி கறி விட்டுற கடையில் ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் தான் வந்து இது கிடைக்கும்.
இது வந்து நீங்க ஈஸியா நீங்க ஹோம்ல கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு தெரியாது எனக்கு, ஆனா கண்டிப்பா இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஒரு நோஸ் இல்லாம சாப்பிடுவாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இல்லையா, எல்லாத்தையுமா சாப்பிடுறது. ஸோ மக்களே, நம்ம இந்த வீடியோல பார்த்த மொத்தம் 10 ஃபுட்ல உங்களுக்கு எது ரொம்ப வியர்டா இருக்கு, ரொம்ப நேஸ்டியா ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஃபுட்டு நீங்க போய் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த ஃபுட்டு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கவுண்ட் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது யோர்ஸ்கான்.